கருத்தில் கொள்ளலையா? அடிப்படையில் நம்ம வந்து சார் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை நான் தொடச்சா சொல்கிறேன். இதில் அடிப்படை சிக்கல் வேறு இடத்துல இருக்குது. சிக்கல் எங்கே இருக்குன்னா ப்ரைசிங் ஃபார்முலாவில் இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலே இப்போ நானும் இதே மாதிரியான ஒரு விருப்பத்தை தான் நானும் தெரிவித்து கொண்டு உண்மையிலேயே உடனே சட்டுன்னு குறையணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் அந்த குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறது எப்படி ஒசருதோ அதே அளவுக்கு விரைவில் குறையணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது குறைய மாட்டேங்கிறதுக்கான அடிப்படை காரணம் இந்த ப்ரைசிங் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதாவது ட்ரேட் பேரிட்டி ப்ரைசிங்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னா இதே பொருள் இதே உற்பத்தி ஆகக்கூடிய இதே கச்சா எண்ணெய் வந்து சர்வதேச அளவில் நம்மகிட்ட வரலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ப்ரைசிங் இருந்தோ அது 80% இங்கேருந்து நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதை என்ன ஒரு ப்ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதை ஒரு 20% இந்த ட்ரேட் பேரிட்டி ப்ரைசிங்னு அதுக்கு பேர். இந்த ப்ரைசிங் அடிப்படையை தான் வந்து ஒரு ஃபார்முலாவாக இந்திய அரசு இன்றைக்கி இல்லை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறது. இது ரொம்ப ரொம்ப பழசு, இந்த முறையே வந்து தப்பு. நம்ம எக்ஸ்போர்ட் பேரிட்டி ப்ரைசிங்னு ஒரு முறைக்கு மாறணும்னு நம்ம பல அறிஞர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைசிங் அடிப்படையில் என்ன முக்கியமாக இருக்குன்னா இந்த பொதுத்துறை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எவ்வளவு தூரம் லாபத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அதற்கான ஒரு உத்தரவாதத்தை இந்த ப்ரைசிங் ஃபார்முலா வச்சிருக்கிறதுல இன்ஹெரண்டா அதுக்குள்ள இருக்கு. அது என்ன, நீங்க பிரைஸ் ஏறினாலும் சரி பிரைஸ் இறங்கினாலும் சரி என்ன விதமா லாபம் வந்து பெருநிறுவனங்களுக்கு கிடைக்கும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அந்த லாபத்தில் எந்த வகையான பாதிப்பு மேற்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்கான ஒரு அந்த பிரைசிங் ஃபார்முலா வச்சிருக்கு. அந்த பிரைசிங் ஃபார்முலாவே தப்புன்னு தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இப்ப நம்ம நான் படிச்ச வரைக்கும் புரிஞ்சு கொண்ட வரைக்கும் பல அறிஞர்கள் சொல்லக்கூடியது இந்த பிரைசிங் ஃபார்முலாவே தப்பு, இந்த பிரைசிங் ஃபார்முலாவை நாம பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம், இதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னி வரைக்கும் நம்ம அந்த பிரைசிங் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா விதமான விளையாட்டும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்றோம்னா நீங்க ஒரு 15 நாளில் இருக்கக்கூடிய ஆவரேஜஸ் வச்சு தான் பிரைசிங் வந்து இங்க திட்டமிடுறாங்க. அப்படி வரும்போது திருப்பியும் அந்த இடத்துலயும் சிக்கல் வருது. அது ஏன் 15 நாளுக்கான ஒரு விண்டோ வச்சிருக்கீங்க, அது இன்னும் சுருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப இன்னைக்கு இதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா இப்ப ஜனவரியில இருந்து நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சிருக்கிறது உண்மைதான், ஆனா அதை வாங்கக்கூடிய ரூபாயினுடைய நம்முடைய இந்திய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப 74 ரூபா வரைக்கும் 74 ரூபா 4 காசு வரைக்கும் கூட போயிருக்கு அப்படின்னும் போது அந்த கிட்டத்தில் 3% 4% வரைக்கும் சரிவு ஏற்பட்டிருக்குது. அதனால அந்த மொத்த பெனிஃபிட்டையும் வழங்க முடியாது. இது எல்லாமே சாக்கா தான் நான் சொல்றேன், லாஜிக்கலான காரணங்களா தெரியலாம். பிரைசிங் ஃபார்முலா அடிப்படையில் நம்முடைய டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிவு, அப்புறம் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான லாபத்தை எந்த வகையிலும் குறைக்காமல் பார்த்துக் கொள்வது. ஏன்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்கொள்ளணுங்கிற எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3 விஷயம் இதுல மத்தியிலும் மாநில அரசும் செலுத்துற அந்த வரி அப்படிங்கிறது அதாவது இதெல்லாம் வந்து அடிப்படை காஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் தான் மத்திய மாநில அரசுடைய வரி. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி 34 ரூபா அதெல்லாம் நீங்கள் அதில் 19 ரூபா 50 காசு இது எல்லாமே மத்திய மாநில அரசுடைய எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ரூபா. என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் டெல்லியில் சொன்னீங்க இல்லையா உடனடியாக 2 ரூபா 33 காசு குறைச்சிருக்காங்கன்னு, அவங்களுடைய மாநில வரியை குறைச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க மாநில வரியை குறைக்க முடியுமானா? குறைக்க முடியும். ஒவ்வொரு மாநில அரசும் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பங்கை வந்து குறைச்சு கொள்ள முடியும். குறைச்சு கொண்டா நீங்கள் ப்ரைஸ் உடைய டிஃபரன்ஸ். ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அடிப்படையே பிரச்சனை. நான் சொல்றது அடிப்படை பிரைசிங் ஃபார்முலா இவ்வளவு வருஷமா இருக்கு, ஆனா இப்போ டெல்லி மாதிரி இது ஒரு முன்னெடுத்திருக்கிற மாதிரி மாநில அரசுகள் இதை குறைத்துக் கொள்ள முடியும், மத்திய அரசும் தங்களுடைய வரியை குறைக்க முடியும். அப்ப அந்த வரியை குறைக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இங்க வரி வந்து சார் அதுக்கு அடிப்படையான ஒரே விஷயம், மத்திய மாநில அரசுகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வரி வருவாய் என்பது மிகப்பெரிய சிக்கல். அதனால அவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டியை எந்த இடத்தையும் கை வைக்கவே மாட்டாங்க. அதிகபட்சம் வெறும் சின்ன சின்ன டிங்கரிங் தான் பண்ணுவாங்களே தவிர மிகப்பெரிய அளவில் இந்த அவங்களுடைய வரி வருவாயை குறைத்து, ஏன்னா பெட்ரோல்லையும் டீசல்லையும் அந்த மாதிரியான இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இதுலேயே வந்து மதுபானங்கள் விற்பனையிலேருந்து வரக்கூடிய வருவாய் தான் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை மத்திய மாநில அரசுகள் எந்த வகையிலையும் நிச்சயமாக குறைத்துக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. நான் கேட்குறது என்னென்னா இது அடிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் என்ன இப்போ இன்னைக்கு தேர்தலில் $37 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் பாஸ்கெட்டில் 55 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நம்ம வந்து அடிப்படையாக அவங்களுடைய விலை வந்து $37 இருந்தால் இந்தியன் பாஸ்கெட்டில் வாங்குகிறோம். நம்ம $64 $65 வாங்கி கொண்டிருந்தது இன்னைக்கு $40 $45 வாங்குவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு $20 குறைவாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது ஓவர் பீரியட் ஆஃப் 1 வீக்கோ இவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்க 15 டேஸ் விண்டோவில் தான் இவங்க வேலை செய்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அது 15 டேஸ் விண்டோ ஏன் அப்படிங்கிறதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. ஸோ அது ஏன் 1 வீக் விண்டோவாக வச்சுக்கோங்க, 3 டேஸ் விண்டோவாக வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆவரேஜஸ் பார்க்கறது ஒன்று. ரெண்டாவது என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் கணக்கு போடுறீங்களா, இந்த ட்ரேட் பேரிட்டி ப்ரைசிங் இருக்குல்ல இதுவே தப்பு, இந்த ப்ரைசிங் ஃபார்முலாவே தப்பு. இது பெரும்பாலும் திருப்பி பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஒரு சாதகத்துக்கு மட்டும்தான் உதவியாக இருக்கிறது தவிர அது எந்த அந்த இடத்துல நீங்கள் ப்ரைசிங் ஃபார்முலா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைசிங்கே கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். அதுக்கு என்ன அந்த அடிப்படை உற்பத்தி செலவுக்கு மேலே தான் எக்ஸைஸ் டியூட்டிலாம் போடப்படுது, மத்திய மாநில அரசுடைய வரியெல்லாம் போடப்படுது.
இப்போ நீங்க அந்த அடிப்படை ஃபார்முலாவே நீங்க மாத்தி அமைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அடிப்படையான இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் குறைஞ்சு போகும். குறைஞ்சு போகும்போது உங்களுக்கு உண்மையாவே கன்சூமர் கடைசியில நம்முடைய மாதிரி சாதாரண பட்டணங்க மனுஷனுக்கு வந்து சேரும் போது விலை இன்னும் நல்லா குறையும். ஏன் இத்தனை அடக்கு விலை நிர்ணயத்திலேயே பிரச்சனை இருக்கு, இந்திய ரூபாய்க்கு எதிரான டாலருடைய மதிப்பு சரிவு, இதெல்லாம் தான் இதற்கான காரணங்கள். இந்த காரணிகள் எல்லாம் சரி செய்யும் போதுதான் இது இந்த அடிப்படையிலே இதனோட மாற்றம் வரும், அது அந்த பலனை சாமானியன் அனுபவிக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு முதல் கேள்வி தொடரும்.